யானை காவலுக்காக சம்மந்துறை பெரிய கோணாக்கரை வட்டை பகுதிக்கு சென்ற மூன்று நபர்களை இன்று அதிகாலை யானை தாக்கியுள்ளது. யானை தாக்கியதில் ஒருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்ததோடு இருவர் வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கமைய யானை தாக்குதலுக்குள்ளான 55 வயதுடைய ஒருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளதாக அறிய முடிகின்றது. மேலும் 52 வயதை உடைய நபரொருவர் சிகிச்சைக்காக தற்போது சம்மந்துறை ஆதார வைத்தியசாலையிலிருந்து மேலதிக சிகிச்சைக்காக கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதுடன் 29 வயதை உடைய மற்றும் ஒருவர் சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். சம்மாந்துறை பிரதேசத்தில் கடந்த 2022-2023 காலப்பகுதிகளில் யானை தாக்குதலுக்கு இலக்காகி சம்மாந்துறை பிரதேசம் இழந்த மூன்றாவது விவசாயி என்பதோடு இது வயல் அறுவடை காலம் என்பதால் யானை நடமாட்டமும் அதிகமாக இருப்பதால் உயர் அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சம்மாந்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதான அரச பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கிடமான நபரொருவர் பல கடவுச்சீட்டுக்களை நபர்களிடம் பெற்று வருவதாக போலீஸ் விசேட பிரிவு பொறுப்பு அதிகாரிக்கு தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருந்தது. குறித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு கல்முனை தலைமையக போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் மட்டக்களப்பு மாவட்டம் ஆரையம்பதி பகுதியைச் சேர்ந்த 51 வயது மதிக்கத்தக்க மைக்கேல் மணிமேகலன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என கூறி சிலரிடம் பெற்றுக் கொள்ளப்பட்ட கடவு சீட்டுகளும் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. இவ்வாறு கைதான நபர் கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. குறித்த நபரிடம் போலீசார் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் வங்கிக் கணக்கில் ஊடாக பலரிடம் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. மேலும் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலை மாணவியின் நிர்வாண படங்களை சமூக ஊடகங்களில் பரப்பிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைதான காதலர் என கூறப்படும் சந்தேக நபரை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு கல்முனை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய சிறுவர் பெண்கள் பிரிவுக்கு கடந்த பிப்ரவரி 22 தேதி நட்பிட்டி முனை பகுதியைச் சேர்ந்த தனது மகளின் அந்தரங்க புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் பிரசுரிக்கப்பட்டுள்ளதாக கல்முனை மாநகர சபை பெண் உறுப்பினர் முறைப்பாடு வழங்கியிருந்தார். இதற்கமைய செயற்பட்ட போலீசார் குறித்த பாடசாலை மாணவியை காதலிப்பதாக சந்தேகிக்கப்பட்ட திருக்கோவில் பகுதியைச் சேர்ந்த 25 வயது மதிக்கத்தக்க சந்தேக நபரை மாணவியின் ஒத்துழைப்புடன் போலீஸ் நிலையத்திற்கு வரவழைத்து விசாரணையின் பின்னர் கைது செய்துள்ளனர். இதனையடுத்து குறித்த இளைஞனை கைது செய்து கல்முனை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தியதை அடுத்து எதிர்வரும் மார்ச் மாதம் 8 தேதி வரை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். மேலும் இவ்விடயம் தொடர்பில் போலீஸ் தகவல் தொழில்நுட்ப பிரிவினருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐகானை அழுத்தவும்.